வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய YouTube சேனல் அப்பாஸ் மேத்தமேட்டிக்ஸ்ல பிளஸ் டூ மேத்தமேட்டிக்ஸ் ட்ரையாங்கிள் இனிக்வாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அதை நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் டைம் போட்டேலையும் கேட்டிருந்தாங்க. ப்ரீவியஸ் புக்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் சிக்ஸ் மார்க் ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் Z1 அண்ட் Z2 வி ஹேவ் ஹோல் மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z2. இதில் இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்பர்ட்டி Z1 பிளஸ் Z2 டு த ஹோல் ஸ்கொயர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாங்க. Z1 பிளஸ் Z2 டு த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு Z bar. ஸோ அந்த ரூல் பிரகாரம் Z1 பிளஸ் Z2 இன்ட்டு Z1 பிளஸ் Z2 டு த ஹோல் பார் பிகாஸ் அப்படின்னு சொல்லி சைல எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு Z பிளஸ் Z bar which is equal to Z1 பிளஸ் Z2 இத Z1 பார் பிளஸ் Z2 பார் எழுதலாம். ஃபார்முலா Z1 பிளஸ் Z2 ஹோல் பார் ஈக்குவல் டு Z1 பார் பிளஸ் Z2 பார் எழுதலாங்க. நெக்ஸ்ட் நார்மல் மல்டிப்ளிகேஷன் Z1 இன்ட்டு Z1 பார் பிளஸ் Z1 இன்ட்டு Z2 பார் பிளஸ் Z2 இன்ட்டு Z1 பார் நெக்ஸ்ட் Z2 இன்ட்டு Z2 பார் நார்மல் மல்டிப்ளிகேஷன் Z1 இன்ட்டு Z1 பார் Z1 இன்ட்டு Z2 பார் Z2 இன்ட்டு Z1 பார் Z2 இன்ட்டு Z2 பார். இப்போ நாம Z1 பார ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய Z2 பார செகண்ட் வந்து எழுதுறோம் பிளஸ் Z1 பார் பிளஸ் Z1 பார் எழுதுறோம். இதை இங்க எழுதிருக்கோம், இதை இங்க எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு Z1 பார் பிளஸ் Z2 பார் பிளஸ் Z2 பார் பிளஸ் Z1 Z2. இங்க ஒரு பார் போடலாங்க, இங்க ஃபுல் பார் போடலாம். ஏன்னா Z1க்கு மட்டும் பார், Z2 டபுள் பார் ஈக்குவல் டு Z2, Z டபுள் பார் ஈக்குவல் டு Z எழுதலாம். அதனால இந்த Z டபுள் பார் பதில் இந்த Z அப்படியே இருக்கும், இந்த Z1 பார் அப்படியே வரும். விச் இஸ் ஈக்குவல் டு நாம ஏற்கனவே எழுதின ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பிரகாரம் மாடுலஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு Z பார். அப்ப இந்த Z பார மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர் இது Z பிளஸ் Z பார். Z பிளஸ் Z பார் ஈக்குவல் டு 2 times ரியல் பார்ட் ஆஃப் Z எழுதலாம். Z1 Z2 பார் Z பிளஸ் Z பார் ஈக்குவல் டு 2 times ரியல் பார்ட் ஆஃப் Z எழுதலாம். நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர் ரியல் பார்ட் ஆஃப் Z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு Z எழுதலாம். அப்ப 2 times Z1 Z2 பார் எழுதலாம். Z1 பிளஸ் Z2 பார் எழுதலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் Z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z. ஸோ அப்ப இந்த ரியல் பார்ட் ஆஃப் Z மாடுலஸ் ஆஃப் Z எழுதலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர் பிளஸ் 2 times இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர் பிளஸ் இது 2 times மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2.
சோ இத இப்ப கடைசியா மேல ரஃப் பண்ணிக்கலாங்க கடைசியா எப்படி எழுதலாம் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா which is less than or equal to a square plus b square plus 2ab so a plus b to the whole square னு எழுதலாம் left hand side ல z1 plus z2 to the whole square இருக்கும் taking positive square root on both sides taking positive square root on both sides root on both sides for taking positive square root of both sides nu solla mode z1 plus z2 whole bar less than or equal to modulus of z1 modulus of z2 is proved my dear students மறுபடியும் நான் சொல்றது ப்ராப்பர்ட்டிஸ் ஞாபகத்துக்கு வரணும் மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் டு z z பார் நெக்ஸ்ட் இந்த z1 + z2 ஹோல் பார் ஈக்குவல் டு z1 பார் + z2 பார் நெக்ஸ்ட் நார்மல் மல்டிப்ளிகேஷன் நார்மல் மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் z1 z1 பார் + இந்த z2 z bar 2 bar னு கொண்டு வரோம் இத இங்க எழுதுற இத இங்க எழுதுவீங்க நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்டெப் நோ சேஞ்ச் இங்கேயும் நோ சேஞ்ச் இங்க மட்டும் சேஞ்ச் பண்றோம் z1 க்கு மட்டும் bar z2 double bar equal to z நெக்ஸ்ட் z plus z bar equal to இங்க வேணும்னா தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி தான் இத நான் அப்படி எழுதிக்கலாம் z plus z bar equal to 2 times real part of z 2 times real part of z so plus 2 times real part of z next real part of z less than or equal to modulus of z அப்ப modulus of z இங்க கொண்டு வந்தறோம் இத அப்படியே எழுதுறோம் next இது ரெண்டையும் தனித்தனியா எழுதலாம் அடுத்த ப்ராப்பர்ட்டில z bar equal to z bar modulus equal to modulus of z so அதனால z2 modulus z2 னு எழுதுறோம் a square plus b square plus 2ab இந்த ஈக்குவல் டு வந்து எதுக்குன்னா less than or equal to இது ஈக்குவல் டு அதனால இது less than or equal to a plus b to the whole square taking positive square root on both sides அப்படினு சொன்னோம்னா இந்த ஸ்கொயர் ரூட் போய்டும் இந்த ஸ்கொயர் ரூட் போய்டும் இதுல வரும் a ரூட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்